அப்புறம் வணக்கம் நான் உங்களுக்கு சப் சப்ல நினை பார்த்தீங்கன்னா நம்ம 3 கிலோ கார மீனில் மீன் கறி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிலோ கார மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஒரு மீனை வந்து 3 ஆட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம். தலை உடம்பெல்லாம் பார்த்துக்கோங்க 2 + 1 ஒன்றுனா 3 பீஸாட்டு வந்து இந்த 3 கிலோ மீனை கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது நம்ம ப்ரிப்ரேஷன் மெத்தட் எப்படின்னு பார்க்க போகிறோம். 3 கிலோ கார மீன் கறி பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு உருளி வச்சுருக்கு. இப்போ உருளி சூடாகிட்டு நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு ஒரு 30 கிராம் அளவில் கடுகு தாளிப்பு போடுறேன். கடுகு நல்லா வெடிச்சது. இப்போ ஒரு 5 வத்தல் மிளகு நான் இதில் தாளிப்பு போடுறேன். அப்படியே வந்து கடுகு நல்லா பொட்டிட்டு இந்த வத்தல் மிளகும் கலர் மாதிரி பாருங்கள். இப்போ வந்து 50 கிராம் அளவில் வெந்தயம் எடுத்து வச்சுட்டு அந்த வெந்தயம் தாளிப்பு போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவில் இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இஞ்சியை போட்டு வதக்கி விட்டுருவோம். ஒரு பாட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு 100 கிராம் பூண்டு எடுத்து சாப் பண்ணி வச்சுருவோம். அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்குறேன். அந்த காலையில் வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா இப்போ வதக்குறேன். 100 கிராம் அளவில் கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே சேர்த்து வதக்கிறேன். கருவேப்பிலை எண்ணெயில் போட்டாதுன்னா கேரட் கடலை போட்டால் கழுவி போவோம். அதனால இந்த டைம் நான் சேர்க்குறேன். இப்போ பத்து நிமிஷம் போகிற வெங்காயத்தை நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கியிருப்பாரு. பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த டைமில் அதே அளவில் 1/4 கிலோ தக்காளி எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோ. அந்த தக்காளி நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்றேன். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டு பாருங்க. நல்லா குழஞ்சி வந்துருக்கு. இந்த டைமில் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்க்குறேன். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 150 கிராம் அளவில் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அளவில் மல்லிப்பொடி, 50 கிராம் அளவில் ஜீரகப்பொடி, 50 கிராம் அளவில் மஞ்சள் பொடி, இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 150 கிராம் அளவில் புளி ஊற போட்டு அந்த புளியோட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி எனக்கு அடுத்து புளி தண்ணி. அப்படியே 1/4 கிலோ அளவில் வெங்காயம் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. மிக்சியில் அடித்து வச்சுருக்கு. அந்த வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போடுறது கொஞ்சம் வதக்கி விடுறேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தக்காளி எடுத்து மிக்சியில் அடித்து வச்சு தக்காளி சேர்க்கவும். நம்ம மொத்தம்னா 3 கிலோ கார மீன் எடுத்துக்கிறோம். அந்த 3 கிலோ மீனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1/4 கிலோ வெங்காயம் தக்காளி சாப் பண்ணி போட்டோம். 1/4 கிலோ வெங்காயத்தோட பேஸ்ட் போட்டோம். இப்போ வந்து 1/2 கிலோ தக்காளியோட பேஸ்ட்டு இதில் சேர்க்குறேன். சேர்த்து பச்சை வாசனை போடுறதுல நல்லா வதக்கி விடுறேன். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 150 கிராம் அளவில் போடுறேன். அப்புறமா செக் பண்ணி ஒரு ஆட்டு கூட தேவை இருந்தேன்னா கொஞ்சமாக சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்குது. இந்த தக்காளியோட பச்சை வாசனையை மாறிட்டு இந்த டைமில் கழுவி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த 3 கிலோ கார மீன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விட ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்துடும். அப்புறமா ஒரு ஸ்பெஷல் மசாலா கலந்து ரெடி பண்ணி இறக்க போகிறேன். ஒரு 3-4 மினிட் ஆகுது. இப்போ நான் மீன்களை மீன் தலையும் ஒரு அடி திருப்பி போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 2 மினிட் அப்புறம் மசாலா சேர்த்து டேஸ்ட் பார்த்து அடுப்பு கலக்கி வேண்டியதான். இப்போ மீன் 90% மேலே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்து அதை நல்லா வறுத்து மிக்சியில் அடிச்சுட்டு அந்த தேங்காய் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகம், அப்படியே வந்து ஒரு 50 கிராம் அளவு நல்ல மிளகு எல்லாமே போட்டு ப்ரௌன் கலரில் வறுத்து மிக்சியில் நல்லா அடித்து வச்சுருக்கேன். இந்த மசாலாவை இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்து மீன் உடையாத்தளவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான கார மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு ஃபைனலாக ஒரு 50 கிராம் அளவில் மல்லியலை எடுத்து வைக்கிறேன். மல்லியலை தூவி இப்போ நான் அடுப்பில் இருந்தது கீழே இறக்குறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க மீன் கறி நான் அடுப்பில் இருந்து கீழே எடுத்து இறக்கி வச்சுருக்கிறேன். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டேன். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்ட்லி 100% இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஆர்டர்ஸ் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் வர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறோம். பை பை. தேங்க்யூ.